என்னம்மா கண்ணு சௌக்கியமா நான் உன்னை இங்கே வர சொன்னது என் தங்கச்சி பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு இல்லை, என் உயிரை காப்பாத்திக்க. என் உயிருன்னு சொன்னது என் தங்கச்சி பிரியாவை. நானும் நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுக்காக வரல, என் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தேன். நான் உயிருன்னு சொன்னது என் பிரியாவை. பிரியாவை மறந்துட்டு உன் வேலை எதுவோ அதை பாரு, உனக்கும் அவளுக்கும் ஒத்து வராது. ஒத்து வரும். வராது. வரும் சார், ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அது நடக்காது. நடக்கும் சார். நடக்காதுங்கிறேன். நடக்கும் சார். அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை கொன்னுடுவேன்றேன். நான் செத்துறேன்றேன். டேய் டேய் டேய், என் தங்கச்சி உன்னை லவ் பண்ணான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். லவ் பண்றாங்கன்னு தெரியல சார், சேர்த்து வைக்க வேண்டியதானே சார். முட்டியாத்ரா, புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார் வில்ல மாதிரி பேசுறீங்க? வில்லனா? யாருடா வில்ல? ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க வில்ல? எந்த வேலை வெட்டும் இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி வாழ்க்கை எடுக்கிற நீங்க ஹீரோவா? ஆமா சார். கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் தான் பொண்ணோட அப்பாவோட இனிஷியல், அதுக்கப்புறம் எங்க இனிஷியல் தான். ஏ கவிதாவ பி கவிதான்னு மாத்துவோம், சி உமாவ டி உமான்னு மாத்துவோம், இனிஷியலே தூக்கி போட வைக்கும் சார். அதான் சார் காதலோட பவர். இப்படி பேசி பேசி பொண்ணுகளை ஏமாத்துறடா. யார் சார் ஏமாத்துறது? 22 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கூட வாழ்ந்தாலும் நாங்க தான் சார் பாத்துக்கணும். அதான் சார் காதல். மண்ணாங்கட்டி காதலிச்சு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து நடுரோட்ல விட்டு போயிடுவீங்க. அப்ப கூட ஒரு அப்பனோ அண்ணனோ தம்பியோ தாண்டா வரணும். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார், என் பிரியவை நான் கணேசன் தான் பாத்துக்குவேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு பிடிப்பியா சார்? என்ன சார், என்னடா சார், என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எனக்கு என்ன சார் தகுதி? இல்ல, அழகு இல்ல, அறிவு இல்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல. காதலுக்கு பணம் தேவையில்ல சார், மனசு இருந்தா போதும். பிராக்டிக்கலா பேசுறா ஃபூல். மனசு போதும். மனசு பிடிச்சிட்டு பண்ண முடியும்? ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா இல்ல உடம்பு சரியில்ல ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். என் தங்கச்சி வெளியே சாப்பிடணும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ ஒரு மாசம் சம்பாதிக்க, நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவ. ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை. நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போகணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. உன்னால அவளை ஒரு மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து என் தங்கச்சியை விட்டு போயிடு. இதை நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் நான் மட்டும் இதை கேட்கணும்? நான் ஒன்னு அடிச்சேன், ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன். ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அதனால தான் நான் உன்ன கேட்கறேன். நான் பிறந்ததுலேருந்து யார்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை, முதல் முறையாக உங்ககிட்ட கேட்குறேன். என் தங்கச்சியை விட்டுறேன், அவ தான் என் உலகமே. என் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டேன், என் தங்கச்சியை விட்டுறேன் ப்ளீஸ். ஓகே பாஸ், உங்கள் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனால் வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ்? செட்டில்மெண்ட் பணம் எவ்வளோ வரும்? பொருள் உங்களது பாஸ், வெளியே நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 லட்சம். என்னது 2 லட்சமா? காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மற்றவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5-10 ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக்கு பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 6 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பார்ப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான், அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ். கேட்டா ஈவ்டீசிங்ன்பான். அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு, சீ பொறுக்கி ராஸ்கல் நாயே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல,
அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உட்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமே நீ தான் என் உயிர் மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேட்குற உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கே, அலையிற எங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். சரி விலை எவ்வளோன்னு சொல்லு. திரும்பவும் சொல்கிறேன், பொருள் உங்களது, நீங்களே விலையை சொல்லுங்க. ஒரு 20 லட்சம். திரும்ப 25 லட்சம் ஃபைனல். மறுபடியும் லவ் கிவ்னு என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டியே. இது வரைக்கும் காதலுக்கு மரியாதை, இனிமேல் காசுக்கு மரியாதை. வரட்டா.